ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 21 நாள் சிறப்பு உபவாச கொடுகையின் 4 நாளுக்கு வந்திருக்கும் முன்னர் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 3 நாட்களும் கர்த்தர் கிருபையா வழிநடத்தி சென்றார். பலன் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். வருத்தத்தின் பலன், மகா பெரிய பலன் என்ற தலைப்பிலே நாம் 2 நாளாக தியானித்து, நேற்று நாம் வேறொரு பலன் என்ற தலைப்பிலே தியானித்தோம். இன்றும் பலனை குறித்து நாம் தியானித்து கர்த்தரை ஆராதித்து அதற்குரிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்து போகிறோம். அனைவரும் நாம் பயத்தோடும் பக்தியோடும் அமர்ந்து ஆராதனை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக பலனை கொடுத்து, நம் ஊழியத்துக்கு ஒரு பலனை கொடுத்து, இந்த ஆண்டு முழுவதும் அவர் வழிநடத்தி செல்ல அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் பயபக்தியோடு ஒரு மணி நேரம் சமூகத்தில் உட்காந்து ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகள் அனைவரும் ஒரு மணி நேரம் அவருடைய சமூகத்தில் மறந்து நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி நம்மளை கனப்படுத்த ஒரு வல்லமுள்ளவராக இருக்கிறார். எப்பொழுதும் இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக, இந்த ஆராதனைக்கென்று முன்குறித்த மக்களை கர்த்தர் தடைகளை உடைத்தெறிந்து கொண்டு வரும்படியாக, சோர்வின் ஆவி, தூக்கத்தின் ஆவி நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவருடைய பலத்தினால் நம்மளை இடைக்கட்டி இந்த ஆராதனை முழுவதும் அவர் பலத்தை நம்ம கொடுக்கும்படியாக, இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தலைமை போதகர் பிஷப் டாக்டர் நித்யராஜ் அவர்கள் முன்பாக வந்து இப்போது ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த உபவாச ஜபத்தின் 4வது நாளிலே கர்த்தருடைய பிரசன்னம் காணப்படும்படியாக, தேவாவியானவர் கிரியை செய்யப்படியாக, எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி முதலாவது ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே ஆர்ப்பரிக்கிற எல்லா வாயத்தையும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தோடு கூட காலை ஆராதனை ஆரம்பிக்க போறோம். அதிகாலையில் உமக்கு தான் ஸ்தோத்திர ஆண்டவரே, அதிகாலை திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்குற ஆண்டவரே, பெட்டை விட்டு எழுந்த பிறகு காலில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முகம் உண்டு, அது இயேசப்பாவின் முகம்தான். காலில் எழுந்து நான் பார்க்கக்கூடிய முகம்டா எனக்காக ரத்த சிந்தன இயேசுவின் முகம்தான். சொல்லுங்க ஆண்டவரே, உங்க முகத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவர், அதிகாலையில் உம் திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். திருமுகம் தேடி எல்லாரும் சேர்ந்து பாடணும், அர்ப்பணி தேராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அர்ப்பணி உமக்கு தந்தி. பாருங்க பாருங்க, தேங்க்யூ. அப்பனே உமக்கு சொல்லுங்க, ஒரே மாதிரி சொல்லுங்க, ஒரே மாதிரி ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சிறப்பு உபவாச வழிபாடு 4வது நாளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 3 நாள் பண்ண எல்லா கிரியைக்கா ஸ்தோத்திரம். வருத்தத்தின் பலன், மகா பெரிய பலன், 100 மடங்கு பலன் என்று 3 தலைப்பிலே தியானித்து மக்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்க ஆயத்த பாராட்டு கிருபிக்கா ஸ்தோத்திரம். இந்த 4வது நாளை நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். வழக்கத்தில் வர எல்லா பிள்ளை கொண்டு வருவீராக. ஆன்லைனில் யார் யாராவது வழக்கத்தில் வாஜ்பராவர்களையும் ஆன்லைனில் கொண்டு வருவீராக. இந்த ஆராதனை குரமுக தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. காலையிலே கிரியை செய்கிற வனமிடத்தில் பொல்லாத ஆவிகள் முடக்கப்படுவதாக. இந்த பிராந்தியத்தில் கிரியை செய்த விக்கிரகத்தின் வல்லமைகள் முடக்கப்படுவதாக. எல்லா மனுஷிக சக்திகள், சோர்வுகள், பலவீனங்கள், தூக்கங்கள், மயக்கங்கள் எல்லாவற்றின் நிர்விசாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுபடியா ஜெபிக்க. மக்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வீர்கள். பரிசுத்தாவுக்கு நிரம்பி ஆராதிக்க, பரிசுத்தம் நிரம்பி பாட்டு பாட, ஓஷிப் பண்ண, செய்தி கேட்க, ஜெபிக்க உதவி செய்யபடியா நான் ஜெபிக்க. எல்லா உபகரணங்கள் மீதும் தெளிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவின் ஆளுகைக்குள் மக்களை கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போதும் நாம் பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது நம்முடைய தலைமை தேவாலயத்தை உதவிப்பதவர் பாஸ்டர் சத்தியம் அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை போல் அவர்கள் தொடர்ந்து நானும் பிரதர் ஜாபஸ் ஒரு பாடலை பாடுவோம். எங்களோடு கூட இணைந்து உற்சாகமாய் கர்ணல் தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடு உண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு உண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். இந்த பாடலை பாடி தேவனாம் தமயப்படுத்துவோம். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டே. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டே. முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. இயேசு என்னோடு நான் எதற்குமே அஞ்சிடே. இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படே. இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடே. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டே. என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். மக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் அழுகையின் சத்தம் கேட்டீ மார்பினி சாய்ந்து கொள்வே. அழுகையின் சத்தம் கேட்டே மார்பினி சாய்ந்து கொள்வே. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்தே நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்தே வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படே. இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடே. இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படே. இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடே. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டே. முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டே. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டே. முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டே. என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவே. என் உள்ளம் மறந்து போனே. கண் சிமிட்டும் நேரத்திலே என் துக்கங்கள் மறந்து போனே. என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சிடே. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டே. முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டே.
காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டே. உக்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டே. என் இயேசு என்னோடுண்டு, எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு என்னோடு, எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடு, எதற்கும் அஞ்சிடே. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டே. உங்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டே. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டே. உங்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிற ஹல்லேலூயா சொல்லும் பாபம். இந்த கர்த்தர் மிகவும் நல்லவர். இம்மட்டுமாய் நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி வந்த கர்த்தரை கடந்த ஆண்டு முழுவதும் அவருடைய கோட்டைக்குள்ளாய் வைத்து, கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் விசேஷமாக நம்முடைய ஊழியத்தை ரத்த கோட்டைக்குள்ளாய் வைத்து பாதுகாத்து, எந்த ஒரு ஆபத்தும் நேராதபடிக்கு ஏற்ற வேலையில எல்லா உதவியும் செய்து, எந்தெந்த நேரத்தில் நம்ம சபைக்கு உதவி தேவைப்படுது, எந்தெந்த நேரத்தில் நம்முடைய ஊழியத்திற்கு உதவி தேவைப்படுது, அனைத்து நேரத்திலும் நமக்கு உதவியாய் இருந்து கண்மலையாய் இருந்து வழிநடத்தி வந்த கர்த்தரை நினைத்து, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, நேசரின் இரத்தம் என் மேலே, நேசரின் இரத்தம் நம் ஊழியத்தின் மேலே, நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானார், அவர் பாவத்தை வென்று விட்டார். இந்த பாடலை பாடி நம் உற்சாகமாய் கண்ணில் தட்டி பாடி, ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகள் அனைவரும் தெரிந்த பாடல், அனைவருக்கும் தெரிந்த பாடல், எங்களோடு கூட இணைந்து உற்சாகமாய் கண்ணில் தட்டி பாடி நாம் அனைவரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இரத்த கூட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. நேசரின் ரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தா. நேசரின் ரத்தம் என் மேலே, நெருங்காது சாத்தா. பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசம சிலுவையில் பலியானார், எல்லாரும் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், மட்டும் உதவின எபினேஸ்வரே, இனியும் காத்திடுவாட்டும் உதவின எபினேஸ்வரே, இனியும் காத்திடுவா. உலகில் எல்லாரும் அவனை எல்லாரும் சொல்லுவாரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்பு, தேவனே ஒளியும் மீட்பு, யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானால் யாருக்கு அஞ்சிடுவே. அவரே வாழ்வின் பெலனானார், யாருக்கு பயப்படுவேன். எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் காலை வேலையில், அவரே வாழ்வில் பெலனானார், யாருக்கு பயப்படுவே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும்
தன் பிள்ளையை மறந்தார் மறவாத என்னேஸ்வரே தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னேஸ்வரே ஆயனை போல நாம் நடத்தி வந்த கர்த்தரை 27 ஆண்டுகள் நடத்தி வந்த கர்த்தரை எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி போல நடத்துகிறேன் அபிஷேகம் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது என்ன தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது என்ன தீங்கும் தீண்டாது மலைகள் குன்றுகள் விலகி மலைகள் குன்றுகள் விலகினாலும் கிருபை மாறாதவும் கிருபை மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை ஆனாதி ஸ்நேகத்தால் இழுத்துக்கொண்டு அனைத்து சேர்த்து கொண்டார் சேர்த்து கொண்டு என்னை ஆனாதி ஸ்நேகத்தால் இழுத்துக்கொண்டு அனைத்து சேர்த்து கொண்டு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது தீங்கும் தீண்டா மறுபடியும் ஒரு விசாரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் நீ எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டா இம்மட்டுமா 27 ஆண்டுகள் அவருடைய கோட்டைக்குள்ளாய் வைத்து நம்மளை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கு நமக்கு என்ன தேவைகளோ விசேஷமாக நம்முடைய ஊழியத்திற்கு மட்டுமல்ல நம்ம திருச்சபைக்கு வருகிற நம்முடைய ஊழியத்தின் மூலமாக தொடப்பட்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் என்ன தேவைகளோ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது இந்த 27 ஆண்டுகள் முழுவதும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இந்த 27 ஆண்டுகள் முழுவதும் நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய ஊழியக்காரின் குடும்பத்திற்கு நம்ம விசுவாச குடும்பத்திற்கு நம்முடைய பங்குதாரர்கள் அனைத்து குடும்பத்திற்கும் அவர் எல்லா தேவைகளையும் சந்தித்து இம்மட்டுமாய் ஊழியத்தில் பலனை கொடுத்து கர்த்தர் கிருபையாய் வழிநடத்தி வந்திருக்கார் இனி வரப்போகிற ஆண்டிலும் நிச்சயமாக பலனை கொடுத்து என்னென்ன பலனை தியானிக்கிறோமோ அனைத்து பலனையும் நமக்கும் நம்முடைய ஊழியத்துக்கு நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிச்சயமாக கொடுத்து ஆசீர்வதிக்கிற உயர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தரை கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து நின்று நம் ஆராதனை செய்ய போகிறோம் நம்முடைய கர்த்தர் அவர் ஆராதனைக்குரியவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் பலனை கொடுக்கிற கர்த்தர் வேதத்தில் எந்தெந்த இடத்திலாம் கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்தார்களோ அந்தந்த இடத்துல அவர் பலனை கொடுத்து ஆசீர்வதித்த கர்த்தரை கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து நின்று ஆராதனை செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொண்ட நம்ம ஆராதனை பிரியப்பட்டு அவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கு இப்போதும் இந்த ஆராதனை போக நம்ம தலைமை போதகர் மிஸ்டர் டாக்டர் நித்யராஜ் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் நம்மளை ஆராதனைக்குள்ளாக வழிநடத்தி செல்வார்கள் அவளோடு கூட உடனே இந்த உற்சாகமாக நான் கரணில் தட்டி பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம் பிரைஸ் காட் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம் ஆராதனை என்பது ஆண்டவரை புகழ்வது ஆராதனை என்பது ஆண்டவரை உயர்த்துவது ஆராதனை என்பது ஆண்டவரை சந்தோஷப்படுத்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும் ஒன்று உண்டுன்னா அது ஆராதனை தான் ஆமே சொல்லபாலம் எவ்வளவு குழுவு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமோ எவ்வளவுக்குள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோமோ அவ்வளவு குழுவு ஆண்டவர் நம்ம சந்தோஷப்படுவார் இப்போ எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி 27 ஆண்டுகளாக நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் கொஞ்சம் எனக்கு கருத்து பாருங்களேன் என்ன பாஸ்டர் உங்கள் ஊழியத்தை பற்றி சொல்லி நமது ஊழியம் உங்கள் ஊழியம் இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த 21 வந்து ஊழியத்துக்காக ஆயத்தப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி வார்த்தை தியானம் பண்ணுற சிறப்பு நாட்கள் ஆகவே ஊழியத்தை நடத்த வந்து பார்த்து சொல்லி தான் ஸ்தோத்திரம் பண்ணி நான் மாத்திரம் இல்லை பிரதர் மாத்திரம் நீங்களும் எங்கள் குழந்தை ஸ்தோத்திரம் பண்ணும் கைகளை போட்டு தலையா சொல்லலாம் எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி 27 ஆண்டு நடத்த வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரா 27 நடத்த வந்த தேவனுக்கு துதிபலிகள் வித்தியாசமானது எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம் துதிபலிகளை செலுத்தி நன்றி பலிகளை செலுத்தி அற்புதரை ஆராதிப்பேன் துதிபலிகளை செலுத்தி நன்றி பலிகளை செலுத்தி அற்புதரை ஆராதிப்பேன்
பலிகளை செலுத்தி எவ்ரிபடி நன்றி பலிகளை செலுத்தி அப்பா அற்புதரை ஆராதிப்பே அப்பாவின் கூடாரத்தில் எல்லாரும் ஆனந்த பலியிடுவே அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவே அதிசயமானவரை ஆராதனை செய்யுவே அதிசயமானவரை என்னுடைய முகத்திற்கு ரட்சிப்பும் வெளிச்சமும் மகிமாயுமானவரே என்னுடைய முகத்திற்கு ரட்சிப்பும் வெளிச்சமும் மகிமாயுமானவரே என் இயேசு நீ பெரியவர் என் மீட்பர் நீ பரிசுத்தர் இயேசு நீ பெரியவர் என் மீட்பர் நீர் பரிசுத்தர் நீர் என் வாழ்வில் போதுமானவர் நீர் என் வாழ்வில் போதுமானவர் துதி பலிகளை செலுத்தி நன்றி பலிகளை செலுத்தி அற்புதரை ஆராதிப்பே துதி பலிகளை செலுத்தி நன்றி பலிகளை செலுத்தி அற்புதரை ஆராதிப்பே துதி பலிகளை செலுத்தி நன்றி பலிகளை செலுத்தி அற்புதரை ஆராதிப்பே நானும் மிசோர் எங்கேயோ வாழ்ந்தோம் எங்கேயோ பிறந்தோம் எங்க பிறப்பு பார்த்தீங்கன்னா 1970 திருவள்ளூர்ல ஒரு குக்கிராமத்துல பிறந்தோம் ஆண்டவர் பெரிதான நோக்கத்தோடு கூட இந்த வில்லிவாக்கத்துக்கு அழைத்து வந்தார் வில்லிவாக்கத்தில் படித்தோம் வில்லிவாக்கத்தில் வளர்ந்தோம் வில்லிவாக்க சபையில் ரட்சிக்கப்பட்டோம் வில்லிவாக்கத்தில் ஊழி ஆரம்பித்தோம் இன்னைக்கு வில்லிவாக்கத்தில் கத்தர் ஆசீர்வதித்து வைத்து இருக்கிறார் நான் சொல்லுற ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆனால் எங்கேயோ வாழ்ந்த ஆண்டவரை எங்கேயோ இருந்தேன் ஆனால் என்னை நீங்கள் தேடி வந்து என்னை எழுத்து என்னை ரட்சித்து என்னை ஆசீர்வதித்து வைத்தீங்களே உமக்கு சோத்திரோ எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் என்னே சத்தேடி வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் என்னே சத்தேடி வந்தேன் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மா ஐயா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே எங்கள் ஆவியானவரே இரவும் பகலும் இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே மறவாத தேவன் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே ஐயா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி 27 ஆண்டுகளை முடித்து 28ஆம் ஆண்டுக்குள் காலெழுத்து வைப்பது தேவன் எங்கள் மேல் பாராட்டின கிருபை நமது ஊழியத்தின் தேவன் பாராட்டின கிருபை கிருபையா தான் எத்தனோ பேர் ஊழிய ஆரம்பித்து ஊழியத்தை நிறுத்தி விடுகிறார்கள் ஊழியத்தில் பின்வாங்கி போய்விடுவார் ஊழியத்தில் மறித்து போய்விடுகிறார்கள் ஆண்டவர் 27 வருஷம் நடத்தினார் சொன்னால் அது தேவன் நம்மேல் பாராட்டின கிருபை எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க இந்த ஓஷிட்ட என் கூட சேர்ந்த ஆண்டவரே உந்தன் கிருபைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் உந்தன் கிருபைக்காக நான் துதிக்கிறேன் உந்த கிருபைக்காக முக்கு ஸ்தோத்திரா முக்கு ஸ்தோத்திரா முக்கு ஸ்தோத்திரா ஆண்டவரே உடைய கிருபைக்கு நன்றி
உந்தன் கிருபை காயுமை ஸ்தோத்தரிப்பேன் உந்தன் கிருபை காயுமை நேசத்துக்குரியவரே உமை நேசித்து வாழ்ந்திருப்பேன் எங்கள் பாசத்துக்குரியவரே உமை பாணித்து வாழ்ந்திடுவேன் நேசத்துக்குரியவரே உமை நேசித்து வாழ்ந்திருப்பேன் உம்மை நேசித்திட உம்மை பணிந்திட உம் கிருபை தந்தீரையா உம்மை நேசித்திட உம்மை பணிந்திட உந்தன் கிருபை காய் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் உந்தன் கிருபை காய் உம்மை துதித்திடுவேன் கிருபை காய் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் கிருபை காய் உம்மை துதித்திடுவேன் ஆண்டவர் எங்க ரெண்டு பேரும் அழைத்து நித்திராய் ஐசராய் வா மகனே என் ஊழியத்தை கையில கொடுத்து தேவனை வைத்த அன்பு ஆண்டவர் அன்பு நிமித்தமாகத்தான் இந்த பொறுப்புகளை கொடுத்து இந்த ஊழியங்களை கொடுத்து 27 ஆண்டுகள் நடத்தினார் நாங்கள் வந்து 27 ஆண்டுகளாக ஜோபம் பண்ணேன் உபவாசம் இருந்தேன் ஃபாஸ்டிங் இருந்தேன் தண்ணி குடிக்காமல் இருந்தேன் எண்ணெய் குடிச்சுட்டு இருந்தேன் கஞ்சி குடிச்சிருந்தேன் அந்த கதை சொல்ல வரவில்லை 27 ஆண்டுகள் தேவர் ஊழியத்தை கையில் கொடுத்து எங்கள் மேல் வைத்த அன்பு எங்கள் ரெண்டு பேருமே ஆண்டு விசேஷ அன்பு வைத்தபடியாக தான் எவ்வளோ போராட்டங்கள் வந்து ஊழியத்தை நடத்தி வந்தார் அன்பு நிமித்தத்தை ஊழியத்தை கையில் கொடுத்தார் அன்பு நிமித்தம் வந்தால் நித்திராஜ் இந்த அதிர்ச்சிராஜ் பிடிங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் மேலே அன்பாக இருக்கிற கட்டாயம் ஊழியத்தை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க எல்லாவற்றுக்குமே எனக்கு முக்கியத்துக்கு நம்பி கொடுத்தா ஆண்டவரே எங்கள் மேல் வைத்து அன்புக்காக ஸ்தோத்திரம் அல்ல அல்ல குறையாத அன்பு ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு சொல்ல சொல்ல முடியாத அன்பு என் இயேசுவின் நினையில்லாத அன்பு ஊழியத்தை கொடுத்த அன்பு என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு ஊழியத்தை கொடுத்த அன்பு என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லி ஆராதனை நிறைவு செய்ய விரும்புகிறேன் ரெண்டு கரங்களை போய் சொல்லுங்க இந்த வரப்புற 28ஆம் ஆண்டு உண்மை நம்பி நாங்கள் கால எடுத்து வைக்கிறோம் இந்த 28ஆம் ஆண்டு ஊழியத்திலே நீங்க கொடுத்த தரிசனம் நீங்க வைத்திருக்கிற திட்டம் நீங்க வைத்திருக்கிற நோக்கம் அனைவரையும் உண்மை நம்பி நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம் பலதகத்தை உயர்த்தி வலதகத்தை உயர்த்தி இந்த ஆண்டில் நிறைய சபைகளை ஸ்தாபிக்க திட்டமிட்டிருக்கிறோம் இந்த ஆண்டில் நிறைய ப்ராஜெக்ட் ஊழியம் செய்ய பிளான் பண்ணியிருக்கிறோம் இந்த 28ஆம் ஆண்டு ஒரு பெரிய அறுவடை அனுபவிக்க ஒரு திட்டமிட்டிருக்கிறோம் எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி உண்மை நம்பி நாங்கள் 28ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறப்பா நாங்களும் எங்கள் பாஸ்டரும் உண்மை நம்பி பங்குதாரெல்லாம் சொல்லுங்க உங்களை நம்பி இந்த 28ஆம் ஆண்டு உண்மைதான் நம்புவேன் ஆண்டவரே ஏசி ஒருவரே உண்மைதான் நம்புவேன் ஏசி ஒருவரே உண்மைதான் நம்புவேன் ஆண்டவரே வேற யாரையும் நம்ப மாட்டேன் அப்பா உண்மை நம்பி ஊழியத்து காலத்துக்கு கூட வாங்கப்பா நம்புவேன் ஒருவரே சொல்லுங்க முடிக்க போறேன் நம்புவேன் ஒருவரை நம்புவேன் இயேசு ஒருவரை பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நான் நம்பிக்கை அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும்
ஜபத்துக்கு பலனை காண ஈசாக்கு 100 பலன் பலனை கொடுத்த தேவன் எங்க ஊழியத்துக்கு
இந்த 28ஆம் ஆண்டு ஆண்டவரே 100 மடங்கு பலனை கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மகன் பண்ண ஜெபத்தை கத்தக்கட கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1000 ஜனங்கள் தருவார் எலும்பி சேவையும் செய்திடுவார். பாருங்க இந்த வருஷம் 1000 ஜனங்கள் தருவார் எலும்பி சேவையும் செய்திடுவார். ஈசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. ஈசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தொடர்ந்து இந்த ஆராதனை பங்கெடுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், கர்த்த தியானிக்க ஆசீர்வாதம் கொடுத்து நம்ம சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஆன்லைன்ல வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன், உங்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி அருள்நாத இயேசுவை நோக்கி பார்ப்போம். தேவன் நமக்கு ஒரு அருமையான தலைப்பை இந்த ஆண்டு 21 தியானிக்க கட்டளையிட்டிருக்கிறார். பலன். நம்முடைய தேவன் தான் பலன் தருகிறவர். பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அவன் அவனுக்கு ஏற்ற பலன் கொடுத்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தரே பலன் அளிப்பார், கர்த்தரே பலன் அளிப்பார். வேற யாரும் பலன் அளிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன், நான் அளிக்கும் பலன். கர்த்தரே பலன் அளிப்பான், கர்த்தரே பலன் அளிப்பார், 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 கர்த்தரே பலன் அளிப்பார். பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருப்பேன். பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருப்பேன். கர்த்தரே பலன் அளிப்பார், கர்த்தரே பலன் அளிப்பார், கர்த்தரே பலன் அளிப்பார். வானம் திறக்கப்படுவதாக சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலுடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறே. எங்களுக்கு அல்லப்பா, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமம் புகழ்ச்சி அடையணும் ஆண்டவரே. வசனத்தின் மூலம் உம்முடைய நாமம் புகழ்ச்சி அடையணும். வசனம் கிரியை செய்யட்டும், 30, 60, 100 பலன் தரட்டும். ஆன்லைன்ல வாட்ச் பண்ற மக்களுக்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். வந்திருக்கிற மக்களுக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கட்டும். நாங்கள் தியானிக்கிற வசனங்கள்லாம் எங்களுக்கும் ஸ்தாபனத்துக்கும் நிறைவேறட்டும். பலவான் கட்டப்படட்டும், சாத்தான மின்னல போல் கீழே விழட்டும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார். பலன் என்ற தலைப்பிலே ஆதார வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 12:14. அவன் அவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், பலனால் திருப்தி அடைவான். அவன் அவன் கைகளின் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு கிடைக்கும், பலனுக்கு தக்கதாக கிடைக்கும். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ரெண்டு வார்த்தை, பலனினால் திருப்தி, பலனுக்கு தக்கதாய் கொடுப்பார். நல்லா கவனிங்கள், நம்முடைய தேவன் பலன் கொடுக்கும் கர்த்தர். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும், திரும்ப திரும்ப இதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், 21 எவ்வளோ பிரயாசப்பட்டாலும், பவுல் அழகாக சொல்கிறார், நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சுகிறான், விளைய செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பலன் என்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தான் கொடுப்பார். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். முதல் நாளிலே வருத்தத்தின் பலன், வருத்தத்தோடு பலனை புசிப்பாய் என்று ஆதாமுக்கு சொன்ன கர்த்தர், ஆண்டவர் புதிய பிறந்த சாபத்தை உடைத்து வருத்த அனுபவித்தவர்களுக்கு நல்ல பலன்களை வைத்திருக்கிறார் என்று தியானம் பண்ணினோம். ரெண்டாம் நாளிலே, நான் மகா பெரிய பலன், ஐ வில் கிவ் எ கிரேட் ரிவார்டு, உனக்கு ஒரு பெரிய ரிவார்டு அவார்டு கொடுப்பேன் என்று
ஆபிரகாம் கொடுத்து ஆசீர்வாதி தியானம் பண்ணினோம். நேற்று தினத்தில் ஈசாக்கு 100 மடங்கு பலன், ஒரு முழுமை சம்பூர்ணம், அதை தேவன் தருவார் தியானம் பண்ணும். இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பை ஜபத்திலே நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறோம், குறித்து வைத்திருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 67 சங்கீதம் 6 வாசிக்க கேட்போம். பூமி தன் பலனை தரும், பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லபாலம். மனுஷன் பூமியில குடியிருக்கும்படியாக தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். மனுஷன் வந்து வானத்துல குடியிருக்கணும், கோலத்துல குடியிருக்கணும், சந்திரன்ல குடியிருக்கணும், சூரியல போய் உட்கார்ந்துக்கணும், அப்படி தேவ திட்டம் அல்ல. தேவன் மனிதனை பூமியிலே வாழும்படியாக ஆண்டவர் திட்டமிட்டு இருக்கிறார். ஆகவே மனிதன் வாழுகிற இந்த பூமியிலே வசனம் சொல்லுகிறது, பூமி தன் பலனை தரும், தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே பூமி தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தனா பூமி தேவனாலே சபிக்கப்பட்டும் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது இங்கே தேவனாலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து பார்த்தா 2 வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 3:17-4 வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் ஆதாமை நோக்கி, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்றார். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த பூமி நீ பண்ண பாவத்தால சபிக்கப்பட்டிருக்கியா? நீங்க நல்லா வாசித்து பார்த்தனா சில பூமியெல்லாம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆனா கர்த்தர் ஆசீர்வாதத்தினாலே பூமி ஆண்டவர் ஆசீர்வாதத்து தன் பலனை கொடுக்க செய்வார். உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கையா? இன்னொரு வசனம் வாசிக்கிற பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:19 கடைசி வரி. பின்பும் அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். நிலமும் பாழ் நிலம், தோஷம் நிறைந்த நிலம், பாழ் நிலம். நானும் என் பிரதரும் சில இடத்துல போய் கூட்டம் நடத்துவோம். நாங்கள் போயிட்டு வந்த பிறகு அந்த பூமியில் ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கிறதே கர்த்தர் கண் கூட காண்பித்திருக்கிறார். சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி குடிசை, நீங்கள் வந்து ஊழியம் முடிச்சுட்டு போன பிறகு பில்டிங் எழும்ப கர்த்தர் கிருபை செய்தாரையா? நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் மைதானத்தில் ஒரு கூட்டம் நடத்தணும், நீங்கள் போன பிறகு அந்த மைதானத்தை விலை பேசி வாங்கி பில்டிங் கட்டிட்டாங்க. நிறைய இடத்துல சாட்சி எங்களால் சொல்ல முடியும். எல்லா தாழ்மையோடு சொல்லுகிறேன், நிலம் பாழ் நிலம், குடியிருப்பு நல்லதாக பட்டணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5வது வரி, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, பார்க்கறது நல்லா இருக்குது, ஆனால் நிலம் பாழ்நிலம், பூமி பாழ்நிலம். எனக்கு அன்பான கட்டுரை பிள்ளைகளே, சில இடத்துல நிலம் பாழ்நிலமாக இருக்குது, பூமி கட்டதாக இருக்குது, பூமி சபிக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த காலையில் கர்த்தர் சொல்கிறார், பூமி தன் பலனை உங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. வானத்து மழை நீர் பூமியில் விழுந்து பலனை செழிப்பை கொடுப்பது போ, பலனை கொடுப்பது போ, வார்த்தையால் உள்ளத்தை நிரப்பி புதிய பலன் கொடுப்பார், பலன் கொடுப்பார். ஈஸ்வரன் வார்த்தையால் உள்ளத்தை நிரப்பி பலன் கொடுப்பார், பூமியில் பலன் கொடுப்பார். இயேசு, இயேசு தேற்றுகிறார், நம்ம பாட்டு இது, ஏமே, அவர் அன்பாய் தேற்றுகிறார், இயேசு தேற்றுகிறார், அவர் அன்பாய் தீட்டுகிறார். வானத்து ஆனந்த தைலத்தால் அபிஷேகித்து அவர் ஆறுதல் அளிக்கின்றார், ஆனந்த தைலத்தால் அபிஷேகித்து அவர் ஆறுதல் அளிக்கின்றார். இந்த பாட்டு வந்து நமது பாட்டு. 27 ஆண்டுக்கு முன்பாக நாங்கள் 24 வயசுக்கு முன் நாங்கள் எழுதின பாட்டு. 27 இயர்ஸ் பிஃபோர் நாங்கள் எழுதின பாட்டு. இது நம்முடைய தீம் சாங். முதல் ஆண்டு நிறைவிழாவில் ஃபர்ஸ்ட் கேசட்டில் ஹேமாஜா அக்கா பாடிருக்காங்க. இதில் ஒரு அருமையான வரி, வானத்தின் மழை நீர் பூமியில் பெய்ந்து செழிப்பை கொடுப்பது போல ஆண்டவருடைய வார்த்தையினாலே ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். இயேசு தேற்ற ஊழியத்தில் அப்போ பாடணும், ஆண்டவரே எங்கள் ஊழியத்தில் பலன் தாரும். அல்லேலூயா. அந்த அடியை திரும்ப எல்லா சந்தோஷம் கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வானத்து மழை நீர் பூமியில் விழுந்து செழிப்பை கொடுப்பது போ, சேர்ந்து பாடுங்க, செழிப்பை கொடுப்பது போ,
கர்த்தரின் வார்த்தையால் உள்ளத்தை நிரப்பி புதிய பலன் கொடுப்பார். புதிய பலன் கொடுப்பார். Jesus comforts you. Yes, we will take to our ஆனந்த தைலத்தால் அபிஷேகித்து அவர் ஆறுதல் அளிக்கின்றார். இந்த வசனத்தை வைத்து ஜெபித்துக் கொண்டு தியானம் பண்ணி கொண்டே இருந்தேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். படுக்கையிலே உம்மை நான் நினைக்கிறேன். அப்படியே பகல் முழுவதும் நான் தியானம் எடுக்கொண்ட போது ஆண்டவர் இந்த வசனத்தை என்ன சொல்லணும், மக்களுக்கு தவறா எதுவும் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும் கேட்டபோது ஆண்டவர் திட்டமாய் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே பூமி எந்த பலனை கொடுக்கும், ஒரு மூன்று பலனை மிக வேகமாய் சொல்லி ஆண்டவர் இந்த பலனை அனுபவிக்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். செய்தியின் தலைப்பு, தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே பூமி எந்த பலனை கொடுக்கும். நம்பர் ஒன், முதல் பலன், லேவியராகமம் புஸ்தகம் 25 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமி தன் கனியை தரும். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு, நீங்கள் திருப்தியா சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள், சுகமாய் குடியிருப்பீர்கள். ஹல்லேலூயா சொல்லப்பாலாம். முதல் குறிப்பு, பூமி என்ன பண்ணுமா, தன் கனியை தரும். ஹல்லேலூயா சொல்லப்பாலாம். அப்புறம் அந்த கனியை நீங்கள் திருப்தியா சாப்பிடுவீர். இந்த வருஷம் திருப்தியின் ஆண்டு. முதல்ல பூமி தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன பலனை ஆண்டவர் கொடுக்க செய்வாராம், கனியை தந்து திருப்தியா சாப்பிட செய்வார். ஹல்லேலூயா சொல்லப்பாலாம். நல்ல கவனிங்க, ஒரு செடியை நட்டாலோ ஒரு மரமோ நட்டாலோ அதுல கனி வரது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லப்பாலாம். ஒரு வீட்டில் ஒரு முருங்கை மரம் வச்சா கொடுங்க, நல்ல மரம் இருக்கும் பச்சை பச்சைன்னு, ஆனால் ஒரு காய் கூட காய்க்காது. ஆனால் சில வீட்டை பார்த்துக்கிட்டு கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா முருங்கை காய்க்கும். ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் பண்ண, ஐயா என் வீட்டில் எலுமிச்சப்பழ மரம் வச்சுருக்கிறேன், வருஷத்துக்கு ஒரு 500-600 காய் காய்க்குதுயா, எலுமிச்ச காய், அதோட கணக்கு வச்சுருக்காரு எவ்வளோ காய்க்குதுன்ட்டு. என் வீட்டில் ஒரு ஆரஞ்சு மரம் வச்சுருக்கிறேன், வருஷத்துக்கு ஒரு 300 காய் காய்க்குதுயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கனியை கொடுக்க செய்கிறது கர்த்தர். வசனம் சொல்லுது பூமி தன் கனியை தரும், அதை நீங்க சம்பூரமா சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். சோ முதல் குறிப்பு, தேவன் பூமி தன் பலனை கொடுக்க தேவன் முதல் குறிப்பு, உங்களுக்கு ஆண்டவர் கனியை தர செய்து உங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய செய்வார். அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், திருப்தி தேவைகளை சந்திப்பார், மீண்டும் மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க செய்வார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கவனிங்க, இந்த பலன் முதல்ல பலனை தெரியுமா, நம்ம சாப்பிட்டு மற்றவனுக்கு கொடுக்கணும், நமக்கே வச்சுக்கிறது கிடையாது. நம்பர் ஒன் முதல் காரியம், நீங்கள் பலனை நீங்கள் கனியை சாப்பிட்டு திருப்தியாய் குடியிருப்பீர்கள். இந்த பூமியில் நம்ம இருக்க கொஞ்ச காலம் தான் பூமியில் இருக்க போகிறோம், நமக்கு நிரந்தரம் மேலே தான். பையன் கேட்ட மாதிரி செத்துட்டா ஏன் அழுகுறீங்க, மேலே தானே போகிறோம்ட்டு, அது கரெக்டு தான். நமக்கு குடியிருப்பு பரலோகம் தான். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுக்குற பலன் முதல் பலன், நம்ம சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியாக இருக்க தேவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்ல போகலாம். ஸோ முதல் குறிப்பு, பூமியிலே கனியை தந்து திருப்தியாக சாப்பிடுவீர்கள், அதான் முதல் பலன். ரெண்டாவது பலன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. நீங்கள் ரெண்டு இணையவசனம் வாசிக்கிற பாருங்க, லேவியரும் 24 வாசியுங்கள். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியிலையும் கொடுக்கும். அந்த மரம் கனியை கொடுக்க கர்த்தர் தான், அதான் பலன் கொடுத்து கனி கொடுக்கும். யோவேல் 2:26, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியார். இந்த வருஷம் திருப்தியின் ஆண்டு, நமக்கு சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியை கர்த்தர் கொடுப்பார். ஆன்லைனில் வாட்ச் பண்ற பிள்ளைங்க, வந்திருக்கிற மக்களுக்கு ப்ராஃபஸியா சொல்றேன், நீங்க சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைத்துக்கிறதுக்கு பூமி தன் கனியை உங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்கும். அதுதான் பூமியின் முதல் பலன். அல்லேலூயா.
இரண்டாவது பூமிக்கு என்ன இரண்டாவது பலனாம் ஆதியாகமம் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாவது வாசிக்கு கேட்போம். பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதிகளின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தாங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. முளைப்பித்தது பூமி முளைப்பித்தது. முதல்ல பூமி தன் கனியை தரும், அதனால சாப்பிடு திருப்தி. இரண்டாவது பூமிக்கு என்னாவது பலன், பூமி என்னாவது தன் பலனை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் கொடுக்குமா. இரண்டாவது புல்லையும் கனிகளையும் விருட்சங்களையும் முளைப்பிக்கும். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நல்லா கவனிங்க, பூமி நான் இப்படி எழுதிருக்கிறேன், பூமி புல்லையும் விருட்சங்களையும் முளைப்பிக்கும். அது தேவன் கொடுக்க ரெண்டாவது பலன். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். கவனிங்க, பூமி இருக்கிற வச்சு உங்க வீட்டில் ஒரு இடம் இருக்கு, அதில் போய் நீங்கள் ஒரு மாங்கொட்டை போடுறீங்க. அந்த மாங்கொட்டை போட்டால் அந்த கொட்டையில் விதை உயிர் வந்து முளைக்கிறது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். எல்லாரும் வீட்லேயும் எல்லா கொட்டையும் முளைச்சிடாது. நீங்கள் விதை போட்டிங்கன்னா அந்த சில விதெல்லாம் செத்து போயிடும், சில விதை உயிர் பெற்று முளைப்பிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி வீட்டில் ருமானி மாமரம் இருந்துச்சு, ஒரு மாமரம் ஜன்னல் பக்கத்தில் நிறைய ருமானி காய்க்கும். அந்த பழத்தை எடுத்து அந்த கொட்டை எடுத்து திருப்பி போடுவோம் அந்த விதைக்கு. அப்போது எல்லோரும் சொல்லுவாங்க, என் கொட்டையை போடுறேன் அது சாப்பிட்டு ஒரு கொட்டையும் முளைக்காது. ஆனால் இங்கே பாட்டி வைப்பாங்க பாருங்க, டக்குன்னு முளைச்சிக்கும். உடனே எங்கள் பாட்டி கை ராசியான கை, பாட்டி செத்துட்டாங்க 84 வயசு இருந்தாங்க பாட்டி. அவங்க பேர் பாக்கியம், பாக்கியம்னு பாட்டி 4 பிள்ளைங்களை பெற்று 21 வயசில் புருஷனை இழந்துட்டாங்க. எங்கள் அம்மா 1 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா பிறந்து, எங்கள் அம்மா பிறந்ததில் ஜன்னி வந்து எங்கள் அம்மா பிறந்து 1 வருஷத்தில் எங்கள் தாத்தா இறந்துட்டார். உடனே எங்கள் அம்மாவை சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி இது அப்பனை வாயில் பிடிச்சி வாயில் பிடிச்சிட்டே இருப்போம் சின்ன வயசுலேருந்து. 20 வயசில் புருஷன் இழந்த எங்கள் பாட்டி பேர் பாக்கியம், ரொம்ப பாக்கியம், 4 பிள்ளைங்க வளர்த்து ஆசீர்வாதமாக இருந்தாங்க. எனக்கு அன்பான கட்டுடைய பிள்ளைகளை அந்த பாட்டி கொட்டை வச்சா உடனே முளைச்சிக்கும். பாட்டி வச்சா முளைக்குது, என் கொட்டையும் முளைக்கப்படுது. இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியல அந்த விவசாயப்படுற பூமியில் இடம் வச்சு போய் விதையை போட்டிங்கன்னா அது முளைக்கிறது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இந்த வருஷம் பலனின் ஆண்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 27 வருஷமா நீங்கள் விதைத்த விதத்துக்கு, நம்ம ஸ்தாபனம் விதைத்த விதத்துக்கு ஆண்டவர் முளைப்பிக்க பண்ணி பலன் கொடுத்து நம்மளை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தோம்னா பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்குமா. வாசிக்க பாருங்க, கர்த்தர் ஆதியாகமம் 3:18 வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முள்ளும் கனி முளைக்காது, செடி முளைக்காது, முள்ளும் குறுக்கும் முளைக்கும். அது சபிக்கப்பட்ட பூமி. ஏசாயா 32:13 பின்பகுதி. என் ஜனோட நிலத்தில் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். முச்செடியும் நெரிஞ்சலும், அப்ப முள்ளும் குறுக்கும் முளைக்கும், முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். கர்த்தருக்கு மகிமை. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஏசாயா, சாரி, ஏசாயா 32:13 வாசிங்க. அதன் அரண்மனைகளில் முச்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சோரிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அப்ப என்னது, முள்ளு பூண்டு காஞ்சோரி முச்செடி அதெல்லாம் முளைக்குமா. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால தேவன் என்ன செய்வார். உபாகமம் 11:15 வாசிங்க. மிருக ஜீவனுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய். புல் முளைக்கும்படி, மிருக ஜீவன்லாம் சாப்பிடறதுக்கு பூமியில புல் முளைக்கும்படி செய்வேன், செய்வேன். ஏசாயா 55:13. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். போதும், எதுவும் முளைக்குமா, முச்செடிக்கு பதில். நல்லா கவனிங்க, நான் 3 வசனம் வாசித்தேன். முச்செடியும் முள் பூண்டும் முளைக்கும், காஞ்சரியும் முச்செடிகளும் முளைக்கும், முள்ளும் குறுக்கும் முளைக்கும் பூமி. ஆனால் அது சபிப்பு தேவ சாபத்தினாலே, ஆனால் தேவடைய ஆசீர்வாதத்தினாலே மிருக ஜீவனுக்கு சாப்பிட புல் முளைக்கும்படி செய்வேன். முச்செடிக்கு பதிலாக, காஞ்சரிக்கு பதிலாக தேவதாறு விருட்சங்களை முளைக்கும்படி செய்வேன். ரபா சந்தரமா தீரபாலா. இயேசுவின் நாமத்தை ரெண்டாவது பூமி கொடுக்கிற பலன் முளைப்பிக்கிற ஒரு ஆசீர்வாதம். இதை சிருஷ்டிப்பு உருவாக்குதல் உண்டாக சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு இந்த ஆண்டு சில ஆசீர்வாதங்கள் பூமியிலே உண்டாக்கி உருவாக்கி சிருஷ்டித்து கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவார். கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு மாப்பிள்ளையை உருவாக்குவார், குழந்தை இல்லாத பிள்ளைக்கு குழந்தையை உருவாக்குவார். இயேசுவின் வீடு இல்லாத பிள்ளைக்கு வாகனம், வாகனத்தை பூமியில நீ பலன் அனுபவிக்க முடியாது, பூமி தன் பலனை கொடுக்கும் என்று கர்த்தர் இரண்டாவது புல்லையும் மரம் செடிகளையும் விருட்சங்களையும் முளைப்பிக்க செய்வார், சிருஷ்டிப்பார், உண்டாக்குவார். அல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பார், உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர், சிருஷ்டித்தவர் சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பார், உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. கலங்கிடுமாதரே சிருஷ்டித்த
கர்த்து கண்ணீரை துடைத்திட சிருஷ்டித்த கர்த்து கவலையை விட்டு விட்டு வா இயேசுவை பின்பற்றி வா மறையும் மலரும் எதற்காக நிலமும் நீரும் எதற்காக மறையும் மலர்களும் எதற்காக எதற்காக நிலமும் நீரும் எதற்காக பாடும் பறவைகள் எதற்காக அத்தனையும் பறவைகள் எதற்காக அத்தனையும் அது எதற்காக சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ நீங்க சயின்ஸ் பிரகாரம் நான் சொல்ற பாருங்க வரலாற்று பாருங்க நீங்க திருநெல்வேலி நாகர்கோயில் கேரளா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா விளைச்சல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கும் தாறு வாழை தாறு வீட்டில் சரி தோட்டத்தில் சரி அப்படியே கொத்து கொத்தா தார் தார் அப்போ காரணம் என்ன தெரியுமா அந்த காலத்தில் மிஷினரி மாதிரி வந்த பிறகு திருநெல்வேலிக்காரன் நாகர்கோவிலாரன் காரன் கேரளாக்காரங்களாம் சந்தோஷம் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உபசரித்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க விட்டு அந்த கண்ணீர் விதை தான் இன்றைக்கி அந்த ஏரியாலாம் செழிப்பாக இருக்குது இங்கே தஞ்சாவூர் திருச்சியில் எடுத்துக்கு பாருங்கள் தஞ்சாவூர் திருச்சியிலா தரங்கம்பாளையில் வந்து மிஷினரி சீகன் பால் இறங்கின பிறகு அவர் ஏற்றுக்கொண்டு அவர் பிளஸ் பண்ண பூமியை இன்றைக்கி தஞ்சாவூர் தான் தமிழ்நாட்டில் நெற்களஞ்சி நிறைந்த மாநாடு ஆ நாடுன்னு அறிவிச்சிருக்கான் எனக்கு அன்பான கர்த்தர் பிள்ளைகளே நான் சொல்கிறேன் இந்த பூமியில் விளைச்சல் முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் முள் பூண்டுகளையும் முள் செடிகளையும் முளைப்பி அந்த பூமியில கர்த்தர் முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்க செய்கிற கர்த்தர் புல்லுகளை முளைக்க செய்கிற கர்த்தர் இந்த வருஷம் உனக்காக சில ஆசீர்வாதங்களை சில நன்மைகளை பூமியிலே உனக்காக கர்த்தர் முளைக்க பண்ணுவார் இது பூமி தன் பலனை கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்லேலூயா நம்பர் ஒன் கனியை கொடுத்து புசித்து திருப்தி அடைய செய்வார் நம்பர் டூ முளைக்க செய்து அதை அனுபவிக்க செய்வார் கடைசியாக பூமி கொடுக்கிற மூன்றாவது பலன் ஏசாயா 4:2 வாசிக்கு கேட்போம் இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும் பூமியின் கனி இட் ஷட் பீ அண்டர்லைன் பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பு அவர்களுக்கு சிறப்பு அலங்காரமுமாய் இருக்கும் போதும் அலங்காரமா பூமியில விளைகிற கனி அவர்களுக்கு ஏசாயா சொல்றாரு சிறப்பும் அலங்காரமாய் சில கனியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வீட்டில் அப்படியே கொத்து கொத்தா காய் காய்க்கு போது பார்க்கறதுக்கு அப்படி ஒரு அலங்காரம் மாதிரி அந்த வீடு ஜோடிச்ச மாதிரி இருக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் தேற்றும் வார்த்தையை பார்க்கணுன்னு தெரியல இது வரைக்கும் சத்தத்தை வச்சு எடுத்தோம் இப்போ இந்த தடவை ஒரு பார்க்கில் போய் எடுத்தோம் அதில் போய் சில மரச்செடி கீழே இந்த பேக்ரவுண்டு பார்க்குறதுக்கு ஒரு அலங்காரமாக சிறப்பாக இருக்கும் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த பூமி கொடுக்குற மூன்றாவது பலன் என்ன தெரியுமா கர்த்தர் சில கனி கொடுக்குற மரங்களை கொடுத்து அந்த மரமும் அந்த செடிகளும் அந்த பூமிக்கு அலங்காரமும் சிறப்பும் உண்டாக இருக்கும் மூணாவது உனக்கு சிறப்பும் அலங்காரமும் உனக்கு உண்டு பண்ணி உன்னை பூமியிலே கர்த்தர் வாழ செய்வார் உன்னை பூமியிலே கர்த்தர் சிறந்திருக்கும்படி செய்வார் கர்த்தர் பூமியிலே உன்னை சிறப்பாக வைப்பார் நானும் அப்புறம் 27வது ஆண்டுக்குள் நுழையிறோம் 27 ஆண்டு நடத்தணும் 24 வயசுல ஊழிய ஆரம்பித்து ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு போலீஸ்காரனை பார்த்தா பயந்து ஓடுவேன் ஒரு கோழை ஒரு பயந்தாங்கோழி சைக்கிள் ஓட தெரியாது வண்டி ஓட தெரியாது கீர் வண்டி ஓட தெரியாது கார் ஓட்ட தெரியாது இப்போ 50 லட்சம் கார் வச்சிருக்கேன் அந்த கார் ஓட்ட தெரியாது யாருமே எனக்கு கார் ஓட்ட தெரியும் அற்பமாக நினச்சாலும் கவலை கிடையாது ஆனால் கர்த்தர் என்னையும் என் சகோதரரும் இந்த பூமியிலே சிறப்பாக வைத்திருக்கிறார் அலங்காரமாக வைத்திருக்கிறார் ஜனங்க ஃபோன் பட்டு கேன் ஐ ஸ்பீக் டு பிரதர் அதிசயராஜ் இஸ் இட் நித்யராஜ் அப்படின்னு கேட்டு ஜபம் பண்ணுற மாதிரி நேற்று ஹாஸ்டல்லேருந்து ஒரு கார் வந்துச்சு ஐயா நீங்கள் இப்போ ஐஸ்வராஜாங்க ஆமான ஐயா 6 மாதம் உங்கள்கிட்ட ஜெபிச்சேன் நீங்கள் ஜெபிச்ச ஒரு குடும்பத்து பெரிய மாற்றம் நல்லா இருந்து திருப்பி பிரச்சனை வந்துச்சு ஆனால் திருப்பி போட்டு ஒரு ஜபம் வாங்கிக்கலாம் திருநெல்வேலிக்கார போனேன் ஒரு ஜபம் வாங்கிக்கலான்ட்டு உங்களுக்கு ஃபோன் போட்டையா ஆஸ்திரேலியாவில் யார் நமக்கு தெரியும் கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த பூமியில் மூணு எதற்கு வச்சுட்டா தெரியுமா பலன் சிறப்பாக அலங்காரமாக ரபா சந்த ரபா சிறப்பாக அலங்காரம் வைக்க தான் கர்த்தர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் மூணாவது சிறப்பும் அலங்காரம் உண்டா இருக்கும் பூமி அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து மகிழ பண்ணுவார் இப்பொழுது லைவ்ல வாட்ச் பண்ணுகிற பிள்ளையே வந்திருக்கிற பிள்ளையே நான் ப்ராபசியா சொல்றேன் இந்த வருஷம் கர்த்தர் கொடுக்கும் பலன் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார் அல்லேலூயா
உன்னை சிறந்திருக்க செய்வே சிறப்பாக வைப்பேன் நீ எல்லா காரியத்திலும் சிறப்பாக சிறப்பாக இருப்பா எல்லா காரியத்திலும் எல்லா காரியத்திலும் சிறப்பாக இருப்பா சிறப்பாக இருப்பா உன்னை சிருஷ்டித்தவன் நீ சிறந்திருக்க செய்வே நீ எல்லா காரியத்திலும் தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்கார செய்திடுவார் நான் சொல்றேன் நம்மளை சிறப்பு நீங்களே நம்மளை சிறப்பா வைக்கணும் சிறப்பா வைக்கணும் பண்ணி லிப்ஸ்டிக்லாம் போட்டு ஐப்ரோல கட் பண்ணி முடி கட் பண்ணி அப்படிலாம் பண்ணலாம் சிறப்பா நமக்கு இருக்காது ஆண்டவர் கொடுக்கிற பலன் பூமியிலே நமக்கு சிறப்பையும் அலங்காரத்தை உண்டு பண்ணுவார் அல்லேலூயா தூத்துக்குடியில் பிரதர் வந்து நம்ம சர்ச்சில் ஒரு பொண்ணுக்கு அலையன்ஸ் விஷயமா தூத்துக்குடியில் ஒரு ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு அட்ரஸ் வாங்கி ஃபோன் அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் அந்த பாஸ்டர் ஏஜி பாஸ்டர் பெரிய பாஸ்டர் யார் சொன்னார் ஐயா உங்கள் ரெண்டு பேரும் நல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்கள் பேருக்கு நல்லா தெரியும் உங்களை வந்து நான் வந்து பார்க்கணும் ஆசையாக இருந்தேன் டெலிஃபோன் நீங்களே வந்துட்டீங்க சொல்லுங்கய்யா எப்படியா இருக்கீங்க நான் தூத்துக்குடியில் இது வரைக்கும் அவ்வளோ மீட்டிங் போனதே கிடையாது அங்கே இருக்கிற பெரிய ஏஜி பாஸ்டருக்கு கர்த்த நம்மளை சிறப்பாக ஆகணும்னு நம்ம பேரை வைத்திருக்கிறோம் நேற்று காலை நான் வீட்டிலேருந்து வரும்போது எங்கள் வீட்டில் ஈபி பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை இபி ஆஃபீஸ் நானே போகிறது இருந்துச்சு வேற சொன்ன நீ போடா நீ போனதை வேலைக்கு அவன் சின்ன பசங்க நான் போதேன் நான் போய் ஒரு மணி நேரம் அந்த இபி ஆஃபீஸ் உட்காந்துருக்குறேன் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நான் உட்காந்து ஆண்டவரே தூதனை அனுப்பி இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுதலை தாரும் தூதன் வரவே இல்லை ஏய் நீங்கள் போங்க சார் அப்புறம் வாங்க சார்ன்ட்டான் நான் வரும்போது பைக்கில் அந்த பைக்கில் ஓட்டி அந்த பையன் இங்கே இருக்கிறாரு வரும்போது அந்த பையன் வந்து சிரிச்ச அப்போது அவன் சொன்ன போகலாமா அங்கிள் நான் சொன்ன வெயிட் பண்ண தூதன் அனுப்பிச்சு வருவாருங்க தூதன் வரல சிரிச்சிட்டே வந்தான் வரும்போது வழியில் விட்டு பார்த்தா சார் எங்கே சார் வரீங்கண்ணா இங்கே இன்னொரு இபி ஆஃபீஸில் பிரைஸ்லா எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியுதான்னு தெரில மீஞ்சூர் ஈசிய சர்ச்சையில் நான் இருக்கிறேன் உங்கள் ரெண்டு பேரும் நல்லா தெரியும் உங்கள் பிரதர் ஒருத்தருக்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஒரே மாதிரி சஃபாரி போட்டிருப்பீங்களே ரெட்டையர் உங்களை தெரியும் நான் உங்கள் சர்ச்சுக்கு ஒரு முறை வந்திருக்கிறியா நான் சீக்கிரமாக வேலைக்கு போகணுன்ட்டு இந்த ரோட்டுக்கு போகும்போதெல்லாம் சர்ச்சை பார்த்துருக்குறேன் உங்களை பார்த்துரும் என் பேர் ஆண்டனி என்னையா எங்கேயா போகிறீங்க இந்த மாதிரி இந்த வேலை தானையா நான் ரெண்டே நாளில் முடிச்சு கொடுத்துட்றையா தூது மண்டா பார்த்தீங்களா தூதனு என் அன்பு கத்துடைய பிள்ளைகளே மீஞ்சூரில் இருக்கிற ஈசியில் இருக்கிற நான் மீஞ்சூர் சர்ச்சை ஈசிக்கு போனதே கிடையாது நான் திரும்ப எல்லா தாழ்மையோட சொல்லுகிறேன் பெருமூருக்கு தேவன் எழுத்துல தாழ்மையா சொல்கிறேன் பூமியில மூன்றாவது பலன் உன்னை சிறப்பாகவும் ஜனங்க உன்னை அற்பமா நினைக்கட்டும் உன்னை கேவலமா பேசட்டும் அதை பத்தி கலங்காத நீ தேவ சமயத்தில் காத்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா பலன் கொடுக்கும் ஆண்டிலே பூமி தன் பலனை கொடுக்க கர்த்தர் உன்னை சிறப்பாக தேங்க்யூ சிஸ்டர் உன்னை சிறப்பாக பிரதர் உன்னை சிறப்பாக அலங்காரமாக கர்த்தர் உங்களை வைப்பார் கரம் உயர்த்தி விசுவாசிக்கிற பலன் மாத்திரம் நல்ல இல்லையா சொல்ல பார்க்கலாம் மூன்று பலன் நம்பர் ஒன் கனி தந்து கர்த்தர் திருப்தியாய் இருக்க செய்வார் நம்பர் டூ ஆண்டவர் புள்ளையும் விருட்சங்களையும் முளைப்பிக்க பண்ணுவார் உருவாக்குற சிருஷ்டிக்கிற ஆசீர்வாதம் கடைசியாக சிறப்பும் அலங்காரமா உன்னை வைப்பார் உன் ஃபேமிலி அலங்காரமா இருக்கும் பிரதர் மத்தியில் ஒரு உடனே ஒளி இருந்திருக்க சார்லஸ் அவங்க பொண்ணு அவங்க ஒரு சாதாரண ஒரு குடும்பம் தான் ஐயா கோச்சிக்காதீங்க சாதாரண ஒரு குடும்பம் தான் அவங்க பொண்ணு யூத் கேம்ப்பு அந்த பொண்ணு பண்ணுற ஆக்ஷனை பார்த்துட்டு யூத் கேம்ப்பில் நடந்த அந்த காலேஜ் நிறுவனர் அந்த பொண்ணுக்கு ஃபுல் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருங்க திரும்பி கூட சொன்னேன் திரும்பி பொண்ணு பிஎட் சேர்த்துட்டு அண்ணா ஃபீஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாஸ்டர் விடுங்க நம்ம பாஸ்டர் ஜெபம் பண்ணுற பாஸ்டர் சொன்னீங்க அந்த பொண்ணு ஆக்டிவாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அவங்க மனைவி சொல்கிறாங்க நம்ம ஃபேமிலி சார்பாக அந்த பிள்ளையை படிக்க வைக்கலாம்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அந்த பிள்ளையை 2 லட்சம் ரூபா பணம் கொடுத்து படிக்க வச்சு சிறப்பாக அலங்காரமாக வைக்கிறது கர்த்தர் கொடுக்குற பலன் எல்லா தாழ்மையோடு சொல்கிறேன் ஜனங்க ஒன்று என்ன வேணால் கேன பேசட்டும் என்னை அற்பமாக நினைக்கிறாங்களே என்னை பார்த்தா ஒன்றுமே செய்ய மாட்டாங்களே எனக்கு விஷ் பண்ண மாட்டாங்களே
உனக்கு சரியா சத்தியம் தெரியல, பைபிள் நல்லா படிச்சதுன்னா தேவன் கொடுக்கும் பலன், உன் ஜபம், விசுவாசம், பரிசுத்தம், ஊழியம், காணிக்கை, கர்த்தருனை சிறப்பாக அலங்காரமாக. வசனம் அப்படிதான் இருக்குது, நான் வாசிக்கிற பாருங்க, திரும்ப வாசிக்கிற பாருங்க, பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாயிருக்கும். புகழ்ச்சியிலும் புகழ்ச்சி கீர்த்தி மகிமையில கர்த்தருமனை சிறப்பாக வைப்பார். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன், கர்த்தர் பூமி தன் பலனை தரும். பூமியின் பலன் மூணு பலன், ஒன்னு கனி தந்து உன்னை திருப்திகளை செய்வார், ரெண்டு முளைப்பித்து உன்னை ஆசை அனுபவிக்க செய்வார், மூன்று சிறப்பாகவும் அலங்காரம். இந்த பலனை கர்த்தர் கொடுக்க முடியாது, நாம் யாவரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். வலது கருத்தை சொல்லுங்க, ஆண்டவரே பூமியின் பலனை நான் அனுபவிக்கணும். ஆண்டவரே ரெண்டு கரம் உயர்த்தி பூமி கொடுக்கிற அந்த பலனை நான் அனுபவிக்கணும். ஆண்டவரே பூமியின் குடிகளே, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கணும். ஆண்டவரே ரெண்டு கரம் உயர்த்தி ஒரே ஒரு அடியை பாடும் போது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கணும். ஆண்டவரே எனக்கு இப்ப தியானத்தை வந்த மூன்று ஆசீர்வாதம் எனக்கு திருப்தியாக சாப்பிடணும், எனக்கு உருவாக்குற உண்டாக்குற ஆசீர்வாதம் கிடைக்கணும், நான் அலங்காரமாய் சிறப்பாக இருக்கணும், பூமி கொடுக்கிற பலனை அனுபவிக்கணும். ஆண்டவரே அரணிலே இசக்கியாவின் கண்ணீரை கண்டாரே, அரணிலே இசக்கியாவின் கண்ணீரை கண்டாரே, உன்னை அவர் நேசிக்கிறார், கண்ணீருக்கு பலன் அளிப்பார், உன்னை அவர் நேசிக்கிறார், கண்ணீருக்கு அன்பின் பரலோக பிதாவே, அருமையான கால நேரத்திலே பூமி தன் பலனை தரும், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிச்சா பூமியில் வாழுகிற நாங்கள் பூமி கொடுக்கிற பலனை அனுபவிக்கணும். ஆண்டவரே நீரன் கொடுத்த வெளிப்பாட்டின்படி கனிதந்து திருப்தியை உண்டாக்கும் அந்த பலனை, முளைப்பிக்கிற அந்த பலனை, அலங்காரம் சிறப்பு உண்டு பண்ண அந்த பலனை வந்திருக்கிற மக்கள், லைவில் வாட்ச் பண்ணுற மக்கள், எங்கள் ஸ்தாபனத்துக்கும் எனக்கும் சகோதரருக்கும் அனுபவிக்க அணுக்கிறக சேவையும் ஜெபிக்கிறது. நாலாம் நாள் தலைப்பிலே அந்த பூமி பலனை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. அந்த பலன் அனுபவிக்கிற தடைகள் எல்லாம் சாத்தான் திட்டங்கள்லாம் விலகட்டும். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வது. இந்த 28வது ஆண்டு எங்கள் ஊழியத்திலே இந்த பலனை அனுபவிக்க உதவி செய்யும். வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ரபா சந்த ரபா லஹபௌத ரபா லீகபா. கர்த்தர் சொல்கிறார், இங்கே இருக்கிற சில பேரை நான் முன்குறிச்சிட்ட சில பேரையும் காட்டுறாரு, உன்னை சிறப்பாக அலங்காரமாக வைப்பேன். வாட்ச் பண்ற திருமணமாகாத ஒரு சகோதரி நான் பார்க்கிறேன், கர்த்தர் உன்னை சிறப்பாய் அலங்காரமாக வைப்பார். பரியாலா சத்தரமா கமௌத்தரபா, நம்முடைய ஸ்தாபனத்தை சிறப்பாக இன்னும் சிறப்பாய் அலங்காரமாக கர்த்தர் வைப்பார். ஒவ்வொருவரும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், மீண்டும் ஜபிக்கிறேன். இந்த கொரோனா வைரஸ் போயிடணும் ஆண்டவரே, கொரோனா போயிடணும். நல்ல ஒரு தலைவர் தேசத்திலே முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். 28வது ஆண்டு எங்கள் ஸ்தாபனம் இன்னும் செழித்து இருக்க, இன்னும் சிறப்பாக இருக்க, இன்னும் அலங்காரம் இருக்க நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஜபிக்கிறோம். நன்மையை கிருபை திரட்டும். 13, 14 ஆண்டவரே இந்த 2 நாட்கள் எங்கள் ஸ்தோத்திர பண்டிகை மிகுந்த ஆசிரமா இருக்கட்டும். தேவைகளாக சந்தியும் அநேகர் ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், சுகம் பெறணும், விடுதலை பெறணும். அந்த நாட்கள் ஆசீர்வாதமாக எழுப்புதாக இருக்கணும் சுவாமி. அதுக்கு தகுதிப்படுத்தும் எஞ்சி இருக்கிற நாட்கள் தடையின்றி 17 நாட்கள் பிள்ளைகள் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவசியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர்,
கர்த்த தம்முடைய முகத்தை பிரகாசி உண்மை கிருபையா இருக்கு கடவர், கர்த்த தம்முடைய பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை கிருபையும் பரிசுத்தன் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் வழி நடத்தும். இந்த விட சதா காலமும் இயேசு வரையப்பட்ட ஒவ்வொருக்கூடும் பூமி தன் பலனை கொடுக்க அந்த பலனை அனுபவித்து ஆசிரமம் இருக்கிறபடிக்கும் உங்களோட மனைவியோட புருஷரோட பிள்ளைகளோடும் கைசி அத்தனை காலத்திலும் தங்கி தாவரிப்பதாக. யாவரும் செய்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழுவலுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல பாலை மறவாது. யாம ரெண்டு காலம் உயர் சொல்வோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பூமி கொடுக்கிற பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேங்க்யூ.